ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரமும் நம்ம ஜீவனம் விர்ச்சுவல் சண்டே ஸ்கூல் மூலமா உங்க எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறோம். இந்த வாரமும் ஏசப்பாவை பத்தி நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போறோம். சண்டே ஸ்கூல்ல ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ணிடலாமா? எல்லாம் கண்ணு முடுங்க. ஜெபம். அன்புள்ள ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்தி தந்த சண்டே ஸ்கூலுக்காக ஸ்தோத்திரம். இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக ஏசப்பா உங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த சண்டே ஸ்கூல் முழுவதும் உங்களுடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. துவக்கம் முதல் முடிவு வரைக்கும் ஏசப்பா உங்களை பற்றி நாங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுங்க. இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். And worship our God. So let's join with us and let's start with a prayer. Thank you, God, for everything you have done. Forgive us all of our sins. We are all fall in your faithful hands. Cover with your peaceful and holy blood. In Jesus' name we pray, Amen. Now we are going to sing a praise song, The Shepherd of My Soul. Yeah.
peace to us. Amen. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போது கூட இந்த மிஷினரி ஸ்டோரி மூலமாக உங்கள் எல்லாத்தையும் பார்க்குறதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி கூட நம்ம ஒரு மிஷினரியை பற்றி பார்க்க போகிறோம். அவரோட பேர் என்ன அப்படின்னா ஹெண்டர் கோபார்ட் அப்படிங்கிற ஒரு மிஷினரியை பார்க்க போகிறோம். அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அமெரிக்கா இக்னாட்டை சேர்ந்தவர். பென்சில்வேனியா அப்படிங்கிற ஊரில் அவர் பிறந்தார். டிசம்பர் 8ஆம் தேதி 1835ஆம் தேதி அவர் பிறந்தார். அவர் வந்து எங்கே இருந்தார் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரின்ஸ்டன் அப்படிங்கிற கல்லூரியில் பட்டம் பெற்ற பிறகு அவரோட தரிசன பூமி என்ன அப்படின்னா சீனாவுக்கு மிஷினரியாக வர்றாரு. சீனாவுக்கு மிஷினரியாக வந்து அங்கே வந்து ஒரு பெரிய மாற்றத்தை சீனாவில் ஏற்படுத்தினார். அதை எப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அவரோட படிப்பை கல்லூரி படிப்பை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு திருமணம் ஆகுது. அவரோட மனைவியோடு இணைந்து சீனாவுக்கு கப்பல் பயணம் மேற்கொள்கிறாரு. அந்த நாட்களில் இந்த இப்போ இருக்கிற மாதிரி பஸ்ஸோ அந்த மாதிரி வசதிகள் கிடையாது, ரோடு அந்த மாதிரி வசதிகள் கிடையாது. நடைபயணமாக போவாங்க இல்லைன்னா கப்பல் பயணம் இந்த மாதிரி தான் இருந்தது. அப்போது இப்போ நடக்கிற மாதிரி எந்த சேஃப்டியோ அந்த நாட்களில் கிடையாது. அப்போது ஒவ்வொருத்தரும் 6 மாதம் இவங்க வந்து எவ்வளோ நாள் பயணம் பண்ணாங்கன்னா நீண்ட பயணம் அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு 6 மாதம் கப்பல் பயணம் மேற்கொள்கிறாங்க. இங்கேருந்து மேற்கொண்டு அங்கே போகும்போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா இடையில ஏன்னா 6 மாதம் ஆகுது, எந்த எப்போ என்ன நிகழும், இயற்கை எப்போ ஒரே மாதிரி இருக்குங்கிறது யாருக்கும் தெரியாது. இந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க போய் கொண்டு இருக்கும்போது இடையில கப்பல் சேதம் உண்டாகுது. ஆனாலும் அவங்களுக்கு அங்கே இருக்கிற மனிதர்களுக்கோ ஜனங்களுக்கு எந்த சேதமும் ஏற்படாதபடிக்கு கர்த்தர் அவங்கள சீனாவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. அவங்க பயணமே ஒரு சவாலான பயணமாக தான் இருந்துச்சு. அங்கே போய் சேர்ந்தது பிறகு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன இடத்துல அவங்க போய் தங்குறாங்க. அடுத்த நாளே அவங்களோட ஊழியத்தை அவங்க தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து ஹெண்டர் கோபார்ட் அப்படிங்கிறவர் ரொம்ப பிரசங்கத்தில் திறமை வாய்ந்தவர். அப்படி அதுக்கு என்ன உதாரணம் அப்படின்னா அவரோட அங்கே போயிட்டு அடுத்த நாள் அவர் வந்து பிரசங்கத்திற்காக ஊழியத்திற்காக நற்செய்தி அறிவிக்கிறதற்கு அவர் புறப்பட்டு போகிறாரு. அப்போ வழியில் யாரை பார்க்குறாரு அப்படின்னா வாங் ஹை அப்படிங்கிற ஒரு சீன நபரை பார்க்குறாரு. அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் முரடமான கடினமான ஆளாக இருக்கிறாரு. அவரை பார்த்த உடனே இவருக்கு இயேசுவை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஏவுதல் படி அவருக்கு கிறிஸ்துவை பற்றி அவர் சொல்கிறாரு. அவர் ஏற்கனவே கடினமான ஆள், அவள் ஒரு நல்ல அறிஞர் கூட. இவர் அநேக மாற்று கருத்துக்களை முன்வைத்தா கூட வாஷிங் ஹெண்டர் கோபார்ட் அவர் வந்து அநேக காரியங்களை அவருக்கு எதிர்மறையான கேள்விகளை சரியான முறையில் பதிலளிக்கிறாரு. இதை பார்த்து அவர் பிரசங்கித்ததை கேட்டு அவரோட மனம் மாறுது. அப்போ அந்த மொத பிரசங்கத்திலேயே அவர் வந்து அவரோட மனதை மாற்றி கண்டிப்பான கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு இந்த கிறிஸ்துவை அதிகமாக என் வேதாகமம் தான் சொல்லுது அப்படி தானே, அந்த வேதாகமத்தை அதிகமாக கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்குள்ளே உண்டாகுது. உடனே என்ன பண்ணுறாருன்னா இவரோட கோபார்ட் கூட இணைந்து ரெண்டு பேரும் சேர்ந்து அதிகமான நேரங்கள் இந்த வேதத்தில் வாசிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வேதம் வாசிக்கிறாங்க, தியானிக்கிறாங்க. அதனோட காரியங்கள் எல்லாம் புதுமையாகவும் இப்போ நடக்கிறது, இப்போ நடக்க போகிறது, எல்லா காரியங்களும் இருக்கிறத நினைத்து அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. அவர் கூடையும் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரும் இணைந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு ஏற்ற அடித்தளமாக இவங்களோட குடும்பம் விளங்குது. என்னாச்சுன்னா இவர் வந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வாழ்க்கையில் அநேக மாற்றங்கள் ஏற்படுது. இவர் வந்து ஆண்டவர் அன்பை ருசி பார்த்ததுனால அவருடைய வாழ்க்கையில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், ஆவியின் கனிகள் ஒவ்வொன்றாக அவரிடமிருந்து வெளிப்பட ஆரம்பிக்குது. அவர் சீக்கிரத்தில் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்கிறாரு. இவர் வீட்டில் இருக்கும்போது இவரோட நடைமுறைகள் பழக்க வழக்கங்களை பார்த்து அவரோட மனைவி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. இது நம்மளுடைய கணவரா, இவ்வளோ கடினமான ஆள், இவ்வளோ அன்பாக பொறுமையாக மாறியிருக்காரு அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ அவங்கள பார்த்து அப்போ இது எதனால் இப்படி மாறிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவினோட அன்பு இவங்களை இப்படி மாற்றிட்டு இந்த வேதாகமத்தில் உள்ள காரியங்களை அவங்களை மாற்றிட்டு என்பதை அவங்க அறிந்து கொண்டு ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. கண்டிப்பாக இவர் உண்மையான தேவன் தான் அப்படிங்கிறத அவங்க குடும்பமாக ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க ரெண்டு பேருமே ஊழியத்தில் இணைந்து கர்த்தருக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்க இவங்களோட ஃபஸ்ட்டு ஊழிய இடம் என்ன அப்படின்னா ஷான்டோங் மகாணம் அப்படிங்கிற ஒரு பெரிய இடம் ஷான்டோங். அந்த இடத்துல ஊழியத்தை ஆரம்பித்து அங்கே என்ன அப்போது வந்து கார் சைக்கிள் இந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா குதிரைகள் கழுதைகளில் பயணம் பண்ணுவாங்க. இவர் குதிரை கழுதை அது மட்டும் இல்லாமல் கால்நடையில் போய் அநேக இடங்களுக்கு நற்செய்தியை பிரசங்கித்துட்டு வராரு. ஆனால் சீன ஜனங்கள் சீக்கிரத்தில் அவங்க ஏற்றுக்கொள்கிற மாதிரி கிடையாது. அவங்க வந்து அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தேசம், கடவுளே இல்லை,
அப்படிங்கற காரியத்துக்குள்ள இருக்கறனால கடினமான இருதயம் உங்களுக்கு இருந்தனால சீக்கிரம் ஏற்றுக்கொள்ள ஆனாலும் அவர் தளர்ந்து போகாம போன இடங்கள்ல உங்களுக்கு சர்ச்சோ எதுவுமே கிடையாது போன இடங்கள்ல நின்னு தெருக்கள்ல காடுகள்ல நின்னு அவர் தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டே இருந்தாரு சில ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அநேகர் கேட்டுட்டு அது பாட்டுக்கு போயிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் அவருடைய குடும்பமும் அநேக துன்பங்கள் மத்தியில அப்படி கடந்து போயிட்டே இருக்காங்க என்ன ஆகுது அப்படினா இவரோட பிரசங்கத்துல ஒரு சிலர்கள் மனம் மாறுவதை பார்த்து இவங்களுக்கு இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா இவங்களை எப்படியாவது இங்க இருந்து அனுப்பிடணும் இவங்களை எப்படியாவது நம்ம தேசத்துல இருந்து நம்ம அகற்றிடணும் அப்படிங்கிற காரணத்துல இவங்க மேல பொய் வழக்குகளை தொடர ஆரம்பிக்கிறாங்க என்ன பண்ணாங்க சின்ன பிள்ளைங்களை வச்சு சண்டே கிளாஸ் எல்லாம் நடத்துறாங்கல்ல அதெல்லாம் வச்சு சின்ன பிள்ளைங்களை கடத்திட்டு போக போறாங்க வேற இடங்களை விற்க போறாங்க இந்த மாதிரி திருட்டு வேலைகள் இவங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இந்த தம்பதிகள் மேல அவங்க பொய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இதனால என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஆதரித்த ஜனங்கள் கூட அவங்களுக்கு விரோதமா எழும்ப ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அவங்க போற இடங்கள் எல்லாம் அவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா கல் எறிந்து கொல்ல பாக்குறாங்க இதனால அநேக முறை அவர் மரணத்தின் விளிம்புக்கு போயிட்டு அவர் உயிர் தப்பி பிழைத்து வந்திருக்கிறார் தன்னுடைய கிருபை தான் அவங்கள பாதுகாத்திருக்கு அப்படி ரொம்ப மோசமான சூழ்நிலை அவருக்கு ரொம்ப எதிர்ப்பு அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சுன்னா அவர் நற்செய்தி அறிவிக்கிறது சுவிசேஷத்திற்காக அங்கே இருக்க இடங்களுக்கு கொஞ்சம் தூரம் பிரயாணம் போயிட்டு வர்ற வந்து பார்க்குறாரு அவரோட வீடு சூறையாடப்பட்டிருக்கு அங்கே இருக்கிற பொருட்களை எல்லாம் திருடிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த வீடில் உள்ள பொருட்கள் உழைத்து போடப்பட்டுச்சு அதில் மட்டும் இடித்து அவங்களுடைய பொருட்களை எல்லாம் நாசமாக்கிட்டு போயிட்டாங்க ஆனாலும் அவர் பொறுமையாக இருந்து யாரையும் எந்த விதத்திலையும் கோபப்படாம அமைதியா இருந்து அவர் ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு இதன் மூலமாய் அவர் இவருடைய பொறுமை மூலமாய் அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க அது மாத்திரமல்ல இவரோட நற்செய்தி அறிவிப்பு வந்து ஒரு வித்தியாசமான காரியம் ஏன்னா அவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளாம அந்த காரியங்களை பார்க்குறாங்க ஜனங்கள் இன்னும் உணர்வு இல்லாமல் இருக்காங்க அப்போ வேற விதத்தில் சொல்லணும் அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு பெரிய அரங்கத்தில் ஒரு சின்ன பகுதியை வாடகைக்கு எடுக்கிறாரு அந்த வாடகைக்கு எடுத்து அந்த பகுதியை ரெண்ட்டு கொடுத்து அதை வாடகைக்கு எடுக்கிறாரு அந்த இடத்துல என்ன வைக்கிறாரு அப்படின்னா உலகத்தில் இப்போ நிறைய நாட்டில் ரொம்ப முக்கியமான பொருட்களை அவர் வாங்கி அனுப்பப்பட்டு வாங்குறாரு பல ஆட்கள் மூலமாக அவர் அதை பெற்றுக்கொண்டு அங்கே வைக்கிறாரு அநேக முக்கியமான பொருட்கள் அருங்காட்சியமாக அதை மாற்றி அதில் ஒவ்வொன்றையும் அதை விளக்குவதற்காக எல்லா காரியங்கள் ஜோடிக்கப்பட்டு அருங்காட்சியமாக மாற்றுறாங்க இப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு ஜனங்கள் உள்ளே வந்து அதை பார்க்க வராங்க அந்த டைமில் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தரும் உள்ளே வரும்போதும் என்ட்ரன்ஸில் ஒரு செய்தி அறிவிக்கப்படும் அதை கேட்டால் தான் அது உள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படிங்கிறத வச்சுருந்தார் அங்கே எல்லோரும் போயிருந்தாங்க போகும்போது முன்ன ஃபஸ்ட்டு கிறிஸ்துவின் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுது அவர் ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாரு அதற்கப்புறம் அவங்க உள்ளே போய் பார்க்கறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க இப்படியும் போயிட்டே இருக்கிறாங்க அநேக ஜனங்கள் வந்து கொண்டு அந்த இதனால் அந்த கட்டாயத்தின் பேரில் அநேக இந்த சுவிசேஷத்தை கேட்க வேண்டியதாகிடுச்சு அநேக ஜனங்கள் அதை கேட்குறாங்க அதுக்கப்புறம் கண்காட்சியும் பார்க்குறாங்க அது அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு அன்னைக்கு மட்டும் அவர் எத்தனையோ நாட்கள் எங்கெல்லாம் பிரசங்கம் பிரசங்கிச்சிருப்பார் ஆனாலும் இவ்வளோ ஜனங்கள் கேட்டதில்லை அன்னைக்கு மாத்திரம் 75,000 ஜனங்கள் இயேசப்பாவோட வார்த்தையை கேட்டாங்க அனைவரும் இயேசப்பாவோட வார்த்தை கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அருங்காட்சியத்தில் போய் பொருட்களை பார்த்து வீடு திரும்பினாங்க இது வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க இவரோட ஊழியம் ரொம்ப பயங்கரமான கடினமான ஊழியமாக இருந்தாலும் முடிவில் அது பெரிய மாற்றத்தை அந்த சீனா தேசத்தில் அது ஏற்பட்டுச்சு ஷான்டோங் மகாணத்தில் அது பெரிய மாற்றத்தை ஏற்பட்டுச்சு அவர் சீன விசுவாசிகளில் 3,000 பேரை அவருக்கு ஞானஸ்தானம் மட்டும் கொடுத்துருக்காரு அந்த இடங்களில் ஷான்டோங் மிஷன் அப்படிங்கிற ஒரு மிஷன் அமைப்பும் அந்த இடத்துல உருவாக்கப்பட்டுச்சு அதில் 34 திருச்சபைகளை அவர் நிறுவினார் 63 மிஷினரிகள் அவர் மூலமாக அங்கே பயன்படுத்தப்பட்டாங்க அநேக திருச்சபைகள் திட்டப்பட்டது அது மாத்திரம் இல்லாமல் அந்த ஹான் மாகாணத்தில் 343 திருச்சபைகள் இவர் மூலமாக நிறுவப்பட்டுச்சு அநேக இடங்களில் திருச்சபையில் பிரசங்கம் பண்ணார் அநேக ஜனங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க அந்த இடங்களில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தினவர் தான் இந்த ஹென்டர் கோபாட் அப்படிங்கிறவர் அவர் 1920 ஆண்டு அவர் வந்து கிறிஸ்துவுக்குள் மரணம் அடைகிறாரு
அவரோட ஊழியம் முதல்ல பார்க்கும்போது அற்புதமான காரியமாக இருந்து ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருந்துச்சு. எந்த விதத்துலையும் அவர் கோவப்படாமல் பொறுமையாக இருந்ததுனால அநேக ஆத்துமாக்களை அவர் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வழிநடத்த முடிஞ்சிச்சு. அந்த இடத்துல ஒரு பெரிய புரட்சியை அவர் ஏற்படுத்தி இன்றளவும் கூட அந்த திருச்சபைகள் இருக்கிறதற்கு அவர் பெரிய காரணமாக மிஷினரியாக திகழ்ந்தார். அதுபோல் கர்த்தர் அவரை இது போல அநேக மிஷினரிகளை எழுப்பி கர்த்தர் பொறுமையாக பயன்படுத்தினது காரணமாக தான் இன்றைக்கி அநேக ஜனங்கள் கூட சீனாவில் அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் மூலமாக கர்த்தரை ஆராய்ச்சி வாங்க ஒரு பெரிய மாற்றத்தை இவர் மூலமாக கர்த்தர் அந்த இடத்துல ஏற்படுத்தினார். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்த வாரம் கூட இன்னொரு கதை மூலமாக உங்களை சந்திக்கிறேன். ஓகேவா? பாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ், ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வேதாந்தத்தில் உள்ள ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நம்ம கேட்க போகிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைப்பு, நீதியின் விருட்சமாய் என்னை பயன்படுத்தும். நீதியின் விருட்சம்னா என்னது? நம்ம உண்மையாக ஆண்டவருக்கு பயந்து நடக்கிறது. அப்போ தான் விருட்சமாக தேவன் நம்மளை பயன்படுத்த முடியும். ஓகேவா? நம்ம நம்முடைய வாழ்க்கையில் நிறைய தருணங்கள் நமக்கு தரப்படுகிறது. எதுக்குன்னா, பாவம் செய்கிறதுக்கு அப்படி தானே நிறைய வாய்ப்புகள் வருது. ஆனால் இயேசப்பா பிள்ளைங்க நம்ம அப்படி தானே, அதனால என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட வாய்ப்புகள் வந்தாலும் நம்ம யாருக்கு பயந்து நம்ம கிரியை வெளிப்படுத்தணும்? இயேசப்பாவுக்கு பயந்து நீதியின் கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தணும். நம்ம அப்படி வெளிப்படுத்தும் பொழுது தான் இயேசப்பா நம்ம மேலே பிரியமாக இருக்க முடியும், நம்மளை இன்னும் ஆண்டவர் வளர பெருக செய்ய முடியும். அப்படி பைபிளில் ஒருத்தங்க வாய்ப்புகள் ஆண்டவரே கொடுத்தும் அவங்க என்ன செஞ்சாங்க? நீதியான கிரியை செஞ்சாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இன்னைக்கு கேட்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம கேட்டோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதை பற்றி. தெரிந்து கொள்ளப்பட்ட தாவீதின் மேலே யார் இருந்தா? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய அபிஷேகம் இருந்துச்சு. சவுல் மேலே என்ன இருந்துச்சு? கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னு தானே. அந்த சவுல் என்ன செஞ்சாங்க? அதனால எப்படியும் இந்த தாவீது ராஜாவாயிருவான். ஏன்னா தீர்க்க தரிசனங்கள்லாம் சொல்லுது அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான் அப்படிங்கிறதையும் இந்த சவுலுக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால இப்போ எப்படி ராஜாவாயிருவானே அப்படிங்கிறதுக்காக இவனை எப்படியாவது இல்லாம போய் போக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாலே நினைச்சிருந்தாங்க. அவனை எப்படியாவது கொண்டுடணும்னு அவன் அரண்மனையில இருக்கும்போது மூணு முறை நினைச்சிருந்தாங்க. ஈட்டியால வீசி அவனை குத்த பார்த்தாங்க. ஆனால் தேவன் அவன் மேல வச்சிருக்க அபிஷேகத்தினால அவன் என்ன செஞ்சான்? தப்பிட்டான். அப்படி ஒரு நாள் நினைச்சிருந்தாங்க. இந்த தாவீது ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. ஐயோ, சவுல் நம்மளை விரட்டிக்கிட்டே வராங்களே, எங்க போனாலும் கொள்ளு நினைக்காங்களேன்னு சொல்லிட்டு ஒரு வனாந்திரத்துல போய் இருந்துட்டாங்க. இப்படி இருக்கும்போது இப்போ யாரு ராஜாவா இருக்கா? சவுல் ராஜாவா இருக்காங்க தானே. அப்படி அந்த ஜனங்கள்லாம் தாவீது எங்க எங்க போறான் அப்படிங்கிறத இந்த ராஜாவுக்கு சொல்லிட்டே வந்தாங்க. ஒரு நாள் சீப் அப்படிங்கிற ஊரில் உள்ளவங்க, சீப் ஊரார் வந்து என்ன செஞ்சாங்க? சவுல்கிட்ட போய், தாவீது ஆயிலா மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க? ஒளிஞ்சிருக்காங்க. ராஜாவே, நீங்கள் வந்து பிடிச்சிக்கிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே இந்த சவுல் என்ன செஞ்சாங்க? ஒரு தாவீதை பிடிக்கிறதுக்கு எத்தனை பேர் போனாங்களாம்? 3000 பேர் போனாங்களாம். போய் அந்த ஆயிலா வீட்டில் பாளையம் இறங்கி இருந்தாங்க. இது யாருக்கு தெரிஞ்சிட்டு? தாவீதுக்கு தெரிஞ்சிட்டு. தன்னுடைய வேவுக்காரங்களை அனுப்பி தாவி சவுல் வந்தது நிச்சயம்தான் அப்படின்னு அறிஞ்சுக்கிட்டாங்க. அறிஞ்ச பிறகு அவங்க எங்க இருக்காங்க, எங்க படுத்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தங்க மூலமா அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ தன்னுடைய பாளையத்துல வந்து சொன்னாங்க, ஏன் கூட சவுல் இருக்கிற பாளையத்துக்கு யார் வாரா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அபிஷாய் அப்படிங்கிறவங்க, நான் வாரேன் அப்படின்னாங்க. உடனே இவங்க என்ன செஞ்சாங்க? நைட்டு எல்லாரும் தூங்கிருப்பாங்கல்ல அந்த பாளையத்துல, அப்போ மெல்ல என்ன செஞ்சாங்க? அந்த பாளையத்துக்கு நடுவுல போறாங்க. அப்போ அங்க ஜனங்கள் சுத்தி இருக்காங்க, அதுக்குள்ள ரதங்கள் இருக்கு. அதுக்கிட்ட யார் இருக்கா? சவுளுடைய படைத்தலைவன், அவங்க பேரு அப்னேயர். அப்னேயர் கூட படுத்திருக்காங்க. ஈட்டி இருக்குல்ல, அந்த ஈட்டி என்னது?
தாவீதம் மூணு முறை குத்துறாங்களா அந்த ஈட்டி என்ன செஞ்சிருக்கு தலையில நிலத்துல குத்தி பக்கத்துல வச்சுட்டு ராஜா நினைச்சாங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கடந்து போய் ராஜா பக்கத்துல அந்த ஈட்டி இருக்கிற பக்கத்து வரைக்கும் யார் போயாச்சு தாவீதும் இந்த அபிஷாயும் போயிட்டாங்க ஆனா அவங்க போனது யாருக்குமே தெரியல பைபிள்ல சொல்லுது அவங்களுக்கு அயர்ந்த நித்திரைய தேவன் கொடுத்திருந்தாங்களாம் இப்படி போயிட்டு என்ன செஞ்சாங்க பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அபிஷாய் சொன்னாங்க தாவீதே நீங்க வந்து இன்னைக்கு உங்களை உங்க கையில சத்துருவ தேவன் ஒப்பு கொடுத்திருக்காங்க அதனால நீங்க ஊன் மட்டும் சொல்லுங்க நான் ரெண்டு குத்தா இல்ல ஒரே குத்தா குத்தி இந்த சவுலை காலி பண்ணிடுறேன் அப்படின்னாங்க உடனே இந்த தாவீது சொன்னாங்க அந்த காரியம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது கர்த்தரை அபிஷேகம் பண்ணினவங்க மேல நம்ம கையை என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது ஒருவேளை அவங்களா அவனா மறிச்சு போட்டோம் இல்லைன்னா யுத்தத்துக்கு போய் மறிச்சு போட்டோம் இல்லைன்னா கர்த்தர் அடிக்கட்டும் நம்ம என்ன செய்யக்கூடாது அபிஷேகம் பண்ணவங்க மேல கை வைக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு என்ன தெரியுமா சொன்னாங்க அவங்க பக்கத்துல அது ஈட்டி இருந்துச்சுல்ல அந்த ஈட்டியும் ராஜா தண்ணி குடிக்கிறதுக்கு செம்பு வச்சிருந்தாங்க அதையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க இவ்வளவும் பேசியிருக்காங்க இதெல்லாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா இவங்க போனதும் வந்ததும் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு ஆண்டவங்களுக்கு அயர்ந்த நித்திரைய வரப்பண்ணிருந்தாங்களா உன்னே இவங்க இதை எடுத்துட்டு போயிட்டு கொஞ்ச தூரம் தள்ளி ஒரு மலை உச்சியில கொடுங்குடியில போய் நின்றுட்டு அந்த பாளையத்திற்கு நேரா சத்தம் போட்டாங்களாம் அங்குள்ள படைத்தலைவன் யாரு அப்னேருக்கு நேரா நின்றுட்டு சொன்னாங்களாம் அந்த பாளையத்துல இருக்கிறது யாரு அப்படின்னே அங்க இருந்து அப்னேர் சொன்னாங்களாம் ராஜாவுக்கு விரோதமா சத்தம் போடுற நீ யாரு அப்படின்னு சொன்னாங்களாம் உடனே இந்த தாவீது சொன்னாங்க நீ ஒரு பெரிய படைத்தலைவன் இல்ல ராஜாவை காக்க வேண்டிய பொறுப்பு ஒன்னுட்ட இருக்குல்ல ஏன் ஜனத்துல ஒருத்தன் ராஜாவை கொல்ல வந்தானே நீ வந்து அதை கவனிக்காம போயிட்ட இது நல்ல காரியம் இல்ல நீங்க எல்லாரும் மரணத்துக்கு பாத்திரவாங்க நீங்க எல்லாம் சாகக்கூடியவங்க ஏன்னா உங்க ராஜாவை நீங்க பாதுகாக்காம போயிட்டீங்க உங்க பக்கத்துல இருக்கிற ஈட்டியின் செம்பு எங்கன்னு பாருங்க அப்படின்னு உடனே அப்படியே ரொம்ப ஷாக் ஆயிட்டு சுத்தி சுத்தி பாக்காங்க என்னது இல்ல ஈட்டியும் செம்பும் இல்ல ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிட்டு இருக்கும்போது இதை யார் கேட்டுட்டு இருக்கா சவுல் ராஜா கேட்டுட்டே இருந்துட்டு ஐயோ இது தாவீது சத்தம் இல்லவா அப்படின்னு ஒரு சத்தம் கொடுத்தாங்க உடனே இது தாவீது சொல்றாங்க ஆமா ராஜாவே இது ஏன் சத்தம் தான் எதுக்கு நான் உங்களுக்கு என்ன தப்பு செஞ்சேன் உங்களுக்கு என்ன பொல்லாப்பு செஞ்சேன் ஒரு கௌதாரிய வேட்டையாடுற மாதிரி ஒண்ணுமே இல்லாத எண்ணிய இந்த தெல்லுப்பூச்சி மாதிரி இருக்கிற எண்ணிய நீங்க எதுக்கு இப்படி விரட்டுறீங்க இன்னைக்கு ஆண்டு உங்களை என் கையில ஒப்பு கொடுத்திருந்தோம் நான் வந்து உங்களை கொல்ல எனக்கு மனசு வரல அதனால இப்போ இனிமே என்ன செய்யாதீங்க என்னைய விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து வாய்ஸ் கொடுத்தாங்க அப்போ இந்த அப்பதான் இந்த சவுல் ராஜாவுக்கு தெரிஞ்சிச்சு இங்க வர வந்தோம் நம்மள என்ன செய்யல கொல்லாம போயிருக்கான் அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சிச்சு அப்போ இந்த சவுல் ராஜா சொன்னாங்க தாவீதே நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் இனிமே இப்படி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க இப்ப இந்த தாவீது சொன்னாங்க உங்களுடைய ஜீவன் இன்னைக்கு என் பார்வைக்கு எப்படி அருமையா இருந்துச்சோ அதே மாதிரி என் ஜீவன் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையா இருந்ததுனால என்னை எல்லா தீமைக்கும் தேவன் விளக்கி விடுவித்தாங்க அதனால இன்னைக்கு உங்களை விடுவித்த ஆண்டவர் எனக்கும் என் கூடயும் இருக்காங்க அதனால இனிமே என்ன விரட்டாதீங்க அப்படின்னு சொல்லி தன்னை கெஞ்சு கேட்டுக்கிட்டாங்க உன்னை இந்த சவுளு சொன்னாங்க சரி நீ ரொம்ப ஆசீர்வதிக்கப்படுவ நீ மென்மேலும் பலப்படுவ அப்படின்னு சொல்லி பிளஸ் பண்ணிட்டு அவங்க வழியா போயிட்டாங்க அம்மா குட்டீஸ் ஆண்டவர் அவங்களுக்கு தருணம் கொடுத்தாங்க நல்லா அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணியிருந்தாங்க அவங்க தாவீதுடைய கையில சவுளுடைய ஜீவனை கொடுத்திருந்தாங்க ஆனாலும் அவன் என்ன செஞ்சான் நீதியின் கிரியையா கர்த்தர் அபிஷேகம் பண்ணின ஒருத்த மேல நம்ம என்ன செய்யக்கூடாது கை போடக்கூடாது பதில் செய்யறது யாருக்குரியது கர்த்தருக்குரியது
நம்ம என்ன செய்யணும், நன்மை செய்யறதுல சோர்ந்து போகாம இருக்கணும், ஒருத்தர கனம் பண்றதுல நம்ம முந்திக் கொள்ளணும், எல்லாரோட என்ன செய்யணும், சமாதானமா இருக்கணும். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க பழிக்கு பழி செய்யாம அதை யார்கிட்ட விட்டுறணும், ஆண்டவருடைய கரத்துல விட்டுறோம். நமக்கு நிறைய பாவம் செய்யறதுக்கு இந்த உலகத்துல தருணங்கள் தரப்படுறது, வாய்ப்புகள் தரப்படுது, ஆனா அதெல்லாம் என்ன செய்யக்கூடாது, நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டு முன்னாலேயும் மனுஷனுக்கு முன்னாலேயும் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நீதியின் கிரியைகளை நம்ம வெளிப்படுத்தும் போது எஸ்எப்பா இன்னும் நம்மளை ரொம்ப பிளஸ் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க, விருட்சமா நம்மளை பயன்படுத்துவாங்க. அதுக்கு ஆதாரமா நமக்கு நாம எடுத்துக்கிட்ட இன்னைக்குள்ள வேத வசனம் ஏசாயா 32:17. நீதியின் கிரியை சமாதானமும் நீதியின் பலன் என்றும் உள்ள அமெரிக்கையும் சுகமுமா. ஓகே குட்டீஸ், பக்கா சொன்ன வேதாம்ப உண்மை சம்பவத்துல இருந்து 5 க்வெஸ்சன் கேக்குறேன். உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கீழே வர்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க பதில சென்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், தாவீதின் இருப்பிடத்தை சவுலிடம் சொன்ன ஊரார் யார்? செகண்ட் க்வெஸ்சன், சவுல் தாவீதை எத்தனை முறை ஈட்டியால் குத்த பார்த்தான்? தர்ட் க்வெஸ்சன், சவுலோடு கூட தாவீதை தேட எத்தனை பேர் புறப்பட்டனர்? ஃபோர்த் க்வெஸ்சன், சவுலின் படைத்தலைவன் பெயர் என்ன? ஃபிஃப்த் க்வெஸ்சன், தாவீதோடு கூட பாளையத்திற்கு போன நபர் யார்? உங்களுடைய பதிலை நாங்க எதிர்பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க் யூ. காட் பிளஸ் யூ. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்தோட தீம் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் அப்படிதானே? நீதியின் விருட்சமாய் என்னை பயன்படுத்தும். அக்கா சொன்ன பைபிள் ஸ்டோரி கேட்டீங்கல்ல, அந்த ஸ்டோரியில தாவீது சவுல்ல தூங்கிட்டு இருக்கும் போது அவரோட தலைமாட்டில இருந்த ஈட்டியால அவங்கள குத்தி கொண்டிருக்கலாம், ஆனா தாவீது அப்படி செய்யல அப்படிதானே? உண்மையா இருந்துகிட்டாங்க. மத்தவங்க ஈட்டி போன்ற சொற்களாலேயோ அவங்களுடைய செயல்களாலேயோ நம்மளை காயப்படுத்தினா நீங்க அல்ல, பொறுமையா இருக்கணும். உங்களோட நீதியும் உண்மையும் விளங்க நீங்க நடந்துக்கணும். உங்களோட பிரேயர்ல நீங்க ஏசப்பட்ட கேளுங்க, ஏசப்பா என் நிதியின் விருஷமாய் பயன்படுத்தும் அப்படின்னு கேளுங்க. ஓகேவா குட்டீஸ், நம்ம இன்னைக்கு இந்த கிராஃப்ட் டைம்ல இந்த ஈட்டி தான் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பாக்கலாமா? ஈட்டி செய்ய நம்மளுக்கு தேவையான பொருள் பேப்பர், டேப். பேப்பரை இந்த ஷேப்ல கட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா குட்டீஸ், ஃபர்ஸ்ட் இந்த எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு பக்கா ஃபோல்ட் பண்ற மாதிரியே நீங்க ஃபோல்ட் பண்ணும். ஓகேவா? ஓப்பன் பண்ணிட்டு இப்போ ஒரு லைன் தெரியுதுல்ல, இந்த லைனை இது பண்ணி நம்ம இந்த சைட்ல இருந்து இது ஃபோல்ட் பண்ணணும். இப்படி ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஜாயிண்ட்ல நம்ம இப்போ டேப் போட்டோம். இது பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்குள்ள பென்சில் ஏதாவது பென் எடுத்து இப்படி ரோல் பண்ணிட்டு இந்த இந்த இடத்துல டேப் போட்டு நம்ம ஒட்டிடலாம். நம்ம இந்த ரெண்டும் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் எடுத்து இந்த எல்லோ கலர் இந்த ஹோல் இருக்குல்ல, இதில் இதை ஃபிக்ஸ் பண்ணிடணும். நம்ம ஈட்டி செஞ்சு
Tritonacin decrease its effect will be quietness and confidence forever. Isaiah chapter 32 verse 17. Thank you. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் இந்த சண்டே ஸ்கூலில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலில் பாருங்கள், ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போது நம்ம இந்த சண்டே ஸ்கூலில் ஏசப்பா நமக்கு தொடக்கு முதல் முடிவரை நடத்தி தந்ததுக்காக நம்ம ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லலாமா? எல்லோரும் கண்ண முடிக்கோங்க. ஜபம். அன்புள்ள ஏசப்பா, இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோமப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம்பா. அந்த பிள்ளைகள் கேட்டதான பாடல் கதைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே இவர்கள் மறந்து விடாதபடி தங்கள் இருதயத்தில் பதித்து கொள்ள, ஆண்டவரே அதன்படி நடந்து கொள்ள நீர் கிருபை கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. ஆண்டவரே, இந்நாள் வரை என் தேவன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளை பாதுகாத்தது போல தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களிலும் நீர் பாதுகாக்கப் போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோமப்பா. தொடர்ந்து உங்களுடைய கிருபை ஆண்டவரே இவர்களை தாங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.